இன்றே வேதவசனம், என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்து நிற்பேன், நான் இருளிலே உட்கார்ந்திருந்தாலும் கர்த்தர் என் வெளிச்சமாக இருப்பார். மீகா 7:8. என்ன குட்டி வசனம் கேட்டிங்களா? அந்த வசனம் உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நம்ம ப்ரேயர் பண்ணலாமா? அன்பின் பரமபிதாவே, இந்த நாளைத்தனுக்காக நன்றி அப்பா. எங்களுக்கு அருமையான வசனம் தந்தீங்களோ உமக்கு நன்றி அப்பா. இசப்பா, எத்தனையோ பேர் பக்கத்து வீட்டில் சண்டையாக இருப்பாங்க இசப்பா, அந்த சண்டையெல்லாம் சமாதானமாக மாறணும் இசப்பா. இசப்பா, எங்களுக்கு எங்கள் பக்கத்தில் சத்ரு வரக்கூடாது இசப்பா. பில்லி சுனியோ பேர் எதுவுமே எங்கள் பக்கத்தில் வரக்கூடாது இசப்பா. இசப்பா, இன்றைக்கி உங்ககிட்ட எத்தனையோ பேர் ஜெபம் பண்ணியிருப்பாங்க இசப்பா, அவங்களுக்குலாம் அந்த ஜெபத்தை நிறைவேற்றுங்க இசப்பா. இசப்பா, நீங்கள் ஜெபத்தை கேட்குற தேவனப்பா இசப்பா. ஒவ்வொருத்தருக்கும் உங்கள் அவங்க ஜெபத்தை நிறைவேற்றுங்க இசப்பா. ஒவ்வொருத்தருடைய தேவைகளை சந்திங்க இசப்பா. இசப்பா, நாங்கள் சிறு பிள்ளைகளுக்காண்டி ஜெபிக்கிறோம்ப்பா இசப்பா. ஒவ்வொரு சிறு பிள்ளைங்களும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா இசப்பா. மூணாவதில் வந்துட்டே இசப்பா, இந்த மூணாவதில் சிறு பிள்ளைகள் தானே இசப்பா பாதிக்கப்படுவாங்கப்பா இசப்பா. சிறு பிள்ளைகள் இதுக்கப்புறம் பாதிக்கப்படக்கூடாது இசப்பா. நீங்கள் அவங்களை ஒவ்வொரு ஒருத்தையும் வழி நடத்துங்கப்பா. உங்கள் வழியிலேருந்து யாரும் விலகி போயிடக்கூடாது இசப்பா. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் ஆசீர்வாதிங்க, நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். இயேசுவில் ஜெபிக்கிறோம் தேவ பிதாவே, ஆமென். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண்பவர்களுக்கு பெனில்டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.